எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஸ்டிட்ச் டிசி நான் மலர்விழி ராஜி இப்போ டெய்லரிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தலகாணி உரை பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து நான் வந்து ரொம்ப டீப்பா சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப போக போறது இல்ல உங்களுக்கு எது தேவையா இருக்குமோ எது யூஸ்புல்லா இருக்குமோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் லேடிஸ் நிக்கர் லேடிஸ் நிக்கரோ இல்ல நீங்க பாய்ஸ் நிக்கரோ எல்லா நிக்கரோ ஒரே மாதிரி தான் இந்த ஷேப்ல மட்டும் தான் அது லேடிஸ் நிக்கராவோ இல்ல பாய்ஸ் நிக்கராவோ மாறப் போகுது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல பாப்பாவுடைய நம்ம யாருக்கு அளவு எடுக்கறோமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க உயரம் 9 இன்ச் இந்த கிராட்ச்ல இருந்து அகலம் எடுத்துக்கோங்க இழுத்து வச்சு அளந்துங்க 8 உயரம் 9 இன்ச் இருக்கு அகலம் 8 இன்ச் இருக்கு நம்ம துணியை வந்து இப்படி மடிச்சு போட்டுர்க்கேன் பிரிண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பாத்துக்கோங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி நீங்க துணியை போட்டு மடிச்சு வெச்சுக்கணும் சரியா இப்போ அகலம் 8 இன்ச் னு சொன்னோம் இல்லையா அது கூட ஒரு 1.5 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் 9.5 இன்ச்க்கு மடிச்சு போட்டுட்டேன் இங்க ரெண்டு மடிப்புகள் இருக்கு இங்க நாலு துண்டுகள் இருக்கு சரிங்களா முதல்ல உயரம் எடுத்துறலாம் உயரம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கால் கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் பாப்பாவோட ஒரிஜினல் அளவு எவ்வளவு எடுத்தோம் 9 இன்ச் அந்த 9 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நம்மளோட எலாஸ்டிக் வைக்க போறோம் இது நாடா கோர்ப்போம் அந்த டைம்லலாம் இப்போ வந்து எலாஸ்டிக் வந்துருச்சு சோ எலாஸ்டிக்கோட அகலம் 1 இன்ச் இருந்ததுனா நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்கணும் எலாஸ்டிக்கோட அகலத்தை பொறுத்து நீங்க மேல மடிப்புக்கு இடம் விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு 1/2 இன்ச் அகலம் கொண்ட எலாஸ்டிக் தான் வைக்க போறேன் இது சின்ன குழந்தைன்றதனால ரொம்ப திக்கான எலாஸ்டிக் வைக்க கூடாது அதனால நான் வந்து ஒரு 2 இன்ச் மட்டும் எலாஸ்டிக் உள்ள நுழைச்சி மடிக்கிறதுக்காக 2 இன்ச் 1/2 இன்ச் எலாஸ்டிக்கு நான் 2 இன்ச் உயரம் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதுல இருந்து இதுதான் நமக்கு தேவைப்பட்ட துணியோட அளவு இப்போ இதுதான் உயரம்னா உயரம் 0 கீழே 1 0 to 1 உயரம் 0 to 2 சைடுல வித் வந்து 2 னு மார்க் பண்ணிக்கோங்க 2 க்கு நேர் கீழே 3 சரிங்களா இப்போ வந்து நம்ம தனித்தனியா அந்த உயரத்தை புரிஞ்சுக்கோம் இது எலாஸ்டிக்கான உயரம் கையில் அளவு விட்டோம் இல்லையா இது எலாஸ்டிக்காக விட்டது அடுத்து இது மடிப்புக்காக மார்க் பண்ணினது இதெல்லாம் வந்து தையல் வரக்கூடிய இடம் அதனால நான் அந்த டாட்ல மார்க் பண்றேன் கட்டிங் வர இடம் நீங்க ஃபுல்லா இப்படி மார்க் பண்ணிக்கணும் அடுத்து கிராட்ச் மெஷர்மென்ட் கிராட்ச் மெஷர்மென்ட் எப்படின்னா நம்ம ஒரு ஹெட் மெஷர்மென்ட்ட வச்சு நம்ம அளந்து எடுக்கணும் ஒரு ஹெட் மெஷர்மெண்ட் நம்ம பாப்பாவோடைய ஃபேஸ் மெஷர்மெண்ட் எடுக்கலாம் இப்போ நம்ம கையில ட்ரவுசரே இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து போடுறேன் ஏன்னா இது வந்து எலாஸ்டிக்காக நம்ம விட்டது ஸோ ஒரிஜினல் ஹைட் இங்க இருக்கிறதுனால அது அப்படியே இங்க கொண்டு போயிடுறேன் கிராட்சுக்கு நம்ம எவ்வளோ வைக்க போறோம்னு இங்க தையலுக்கு விட்டோம் இல்லையா இங்க இருந்து வச்சுப்போம் ஹாஃப் இன்ச் மேல மார்க் பண்ணணும் கீழே இருந்து நான் கிராட்சோட இந்த காலுக்கு இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அது கீழே இருந்து மார்க் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் இன்ச் மேல மார்க் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா இது 4 வச்சுக்கோங்க அதாவது இங்க 3 இருக்கு இங்க 1.5 இன்ச் நான் அதை விட்டுட்டேன் இந்த கோடுல இருந்து கிராட்சுக்கான அந்த உயரம் வந்து மேல தையலுக்கு மேல ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு அது 4 இப்போ இந்த 4 இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ள வரணும் சரிங்களா இந்த உள்ளுக்குள்ள வந்துட்டு இங்க இங்க 2 இருந்து இப்படி வந்து ஒரு எல் ஷேப்ல மார்க் பண்ணிக்கோ பண்ணிட்டீங்களா இப்ப காலுடைய ரவுண்ட் இங்க இருந்து காலுடைய சுற்றளவு பிளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த நாலையும் இந்த காலோட சுற்றளவுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா அந்த அகலத்தையும் சேர்த்துட்டு இப்ப இந்த எல் ஷேப்ல இந்த கிராட்சுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சுக்கோம் அவ்வளவுதான் இது வந்து நிக்கர் இப்ப முடிஞ்சிருச்சு நம்ம கட்டிங் போடலாம் ரொம்ப ஈஸி நிக்கர் தைக்கிறது இதையே இந்த காலையே நீங்க நீட்டி வச்சு பண்ணீங்கன்னா பேண்ட் மாதிரி வந்துரும் பேசிக் இதுதான் இதுதான் உங்களுடைய ஷார்ட்ஸ் உடைய அளவு லேடிஸ் நிக்கர் பாய்ஸ் நிக்கர் ரெண்டுமே 2-in-1 தான் கட்டிங் பார்த்தாச்சு இப்போ வந்து ஸ்டிச்சிங் போயிடலாம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா ரெண்டு ஃபோல்டிங் இங்கே இருக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை எப்படி தைக்கணும்னு பார்த்துக்கலாம் முதல்ல
இப்படி பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இப்படி போட்டுருங்க. இதுக்கு மேலே ஒன்று மேலே ஒன்று இப்படி உள்ளே இருக்கணும். நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த த்ராட்ச் இருக்கு இல்லையா, அந்த நடுப்பகுதி, அந்த அந்த போர்ஷனை தான் முதல்ல ஜாயின் பண்ண போகிறோம். நான் எங்கே தைக்க போகிறேன்றதை நான் உங்களுக்கு ஒரு மார்க்கிங் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், இந்த கர்வை அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டிருக்கேன். இந்த கர்வை, அந்த க்ராச்சை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறேன். நான் தையல் போட போகிற இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிங்க, பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடுங்க. டபுள் ஸ்டிச் நம்ம ஓன் யூஸுக்குன்றதுனால டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் நீண்ட நாள் உழைக்கும். இப்போ இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தைக்கணும். ஹாஃப் இன்ச்ல இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு இல்லைங்களா. ஜாயின் பண்ண பிறகு இந்த சென்டர் போர்ஷனை இப்படி பிரிக்கணும். இங்க சென்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த கால் பகுதி இருக்கு. இப்போ வந்து நீங்க பாய்ஸ் நிக்கர் சொன்னா இப்போ இந்த கால் இந்த கீழே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை இப்படியே மடிச்சு தச்சிடலாம். நீங்க கேர்ள்ஸுக்காக ஒரு சின்ன கர்வ் ஷேப், இந்த கீழே இது பாய்ஸாக இருந்தால் இப்படி நேராகவே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தச்சிடலாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. கால் பகுதி மடிச்சு தச்சிட்டோம் இல்லையா, மடிச்சு தச்ச பிறகு பிரிச்சு இந்த போர்ஷன், இந்த கால்களுக்கு இடைப்பட்ட இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை இப்போ இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாய்ஸாக இருந்ததுன்னா நல்ல ஸ்பேஸ் இங்கே இந்த கால் ரவுண்டு நிறைய விடுங்க. கேர்ள்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுட்டு இந்த க்ராச் கிட்ட வெறும் ஹாஃப் இன்ச் தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஒரு இன்ச்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வெறும் ஹாஃப் இன்ச் வந்துடும். இங்கே ஒரு ஒன் இன்ச்லேருந்து இங்கே அப்படியே ஹாஃப் இன்ச் வந்துட்டேன் ஸ்ட்ரெயிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி பண்ணணும். ரொம்ப ஈஸி தான் இது, வந்து ஒரு 10 மினிட்ஸில் தச்சிடலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டும் சேர்த்தே 10 மினிட்ஸில் தச்சு முடிச்சிடலாம். நீங்கள் முடிச்சாச்சு. இப்போ மேல் பக்கம், இப்போ இந்த இடம் வந்து 2 இன்ச்சஸ் ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முதல்ல ஒரு ஹாஃப் இன்ச் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஹாஃப் இன்ச் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எலாஸ்டிக் உள்ள போய் நல்லா ஃப்ரீயா வரணுன்றதுனால ஒரு 1 இன்ச் உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன், ஸ்டிச்சிங்ல இருந்து இங்க ஆரம்பிக்கிறேன். நல்ல கார்னர்ல, அந்த மடிப்புடைய கார்னர்ல தையல் போடணும். நீங்க அப்படியே வந்து க்ளோஸா முடிச்சிடாதீங்க. இங்க கொஞ்சம் நடுவுல உள்ள எலாஸ்டிக் போறதுக்காக கொஞ்சம் இடம் கொடுங்க. உங்களோட எலாஸ்டிக்கோடைய திக்னஸ் பொறுத்து இந்த ஸ்பேஸ் கொடுங்க. நான் ரொம்ப ஹாஃப் இன்ச் எலாஸ்டிக் தான் வச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் கேப் இருந்தா போதும். பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு நிறுத்திட்டேன். நிறுத்திட்டு மேலே கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் விட்டு இன்னொரு தையல் போட்டுக்க போகிறேன். ஏன்னா அது போட்டால் தான் எலாஸ்டிக் போட்ட பிறகு அது உள்ளே இழுக்கும்போது அழகாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இங்கே மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் ஒரு தையல் போடுறேன்.
பாத்தீங்கன்னா இப்படி முடிச்சாச்சு. இப்போ எலாஸ்டிக் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன். நான் இந்த அளவு எலாஸ்டிக் தான் வச்சிருக்கேன். எலாஸ்டிக் எப்படி எடுக்கணும்னா, இப்போ நீங்க இன்ச் ஷேப்ல நான் எடுத்துக்க குழந்தையோட இடுப்பு சைஸ் வந்து 20 இன்ச். 20 இன்ச் இடுப்பு உள்ள குழந்தைக்கு நீங்க எலாஸ்டிக் எடுக்கும் போது 20 இன்ச் எடுக்க கூடாது. ஒரு 5 இன்ச் மைனஸ் பண்ணி 15 இன்ச் இருந்தா போதும். 15 இன்ச் அளவுக்கு நீங்க எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் எலாஸ்டிக் 15 இன்ச்சுக்கு கட் பண்ண போறதுல சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா உள்ள நுழைச்சி நம்ம வெளியில எடுத்துட்டு எக்ஸஸ் ஆர்க்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு கார்னர்ல பின் போட்டுட்டு அப்படியே இதை உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்படியே வெளியில வந்துடலாம். வெளியில வந்துட்டு நம்ம 15 இன்ச் இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த எலாஸ்டிக் முறுக்காம ஒரே ஸ்ட்ரெயிட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃபுல்லா சின்ன கழட்டிட்டு இந்த 15 இன்ச் இங்க மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுவும் இதுவும் சேர்த்து வச்சு மிஷின்ல தைச்சிடணும். இப்படி பிளாட்டா இப்படி வைக்கிறேன் சரிங்களா. ஒண்ணுமே அப்பதான் உருத்தாது. இப்படி வச்சு இங்க தைச்சிங்கன்னா இது கொஞ்சம் இப்படி நீட்டிட்டு இருக்கும். ஸோ அதனால நான் இப்படி வச்சுட்டு இப்படி தைச்சி விட்டுருக்கேன் சரிங்களா. பிளாட்டா இருக்கும். இப்போ எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடலாம். நல்லா தைச்சிருங்க எலாஸ்டிக். ஏன்னா உள்ள போட்ட பிறகு நம்ம வந்து அது தையல் வந்து சரியா போடல, பிரிஞ்சிருச்சுன்னா திரும்ப பிரிச்சு நம்ம தைக்கிற மாதிரி ஆயிடும். நல்லா ஸ்ட்ராங்கா தையல் போட்டுருங்க. எலாஸ்டிக் இந்த மாதிரி தச்சிட்டேன் சரிங்களா. எலாஸ்டிக் தச்சாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே உள்ள போட்டுட்டு உள்ள விட்டுட்டு இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு, ரொம்ப ஈஸி. இது வந்து பிகினர்ஸ் கிளாஸ்ன்றதுனால நான் வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு கர்வ்ஸு திருப்புற மாதிரி இருக்கிறது வளைவுகள் அதிகமாக இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லித்தரல. ஸ்ட்ரெயிட் தையல் நேர் தையலில் ஃபினிஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நிக்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எதுக்காக மேலே விட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த சுருக்கம் வந்து ஒரு பூ மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இது நீங்கள் அந்த இந்த தையல் போடாமல் எல்லாஸ்டிக் போட்டிங்கன்னா அது மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா இருக்கா. நீங்க வீட்டுல இந்த மாதிரி தச்சு பாருங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லயே கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே முடிச்சிடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.